அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நான் பார்க்க இருப்பதுங்க, திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் 3000 ஆண்டு வாழ்ந்தவர்கள், 3000 பாடல் பாடுவருங்க. அதில் ஒரு அருமையான பாட்டை, எளிமையான பாட்டை பாடி நாமும் அந்த முக்தியை அடைவதற்கு முயற்சி செய்வோமாக. சிவ சிவ என்கிற தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்ன சிவகதிதானே அப்படிங்கிறாருங்க. இதில் என்னாச்சுனாக்காங்க, அந்த சிவ சிவன் தெய்வ நாமத்தை உச்சரிக்கிறதுல நிறைய பலன் இருக்கு சொல்கிறாருங்க. எப்படினாங்க, முன் பிறப்பில் தீவினை செய்திருந்தோம்னாக்கா இந்த பிறப்பில் சிவசிவன் சொல்வது, ராமான்னு சொல்வது, கிருஷ்ணன் சொல்ல முடியாதும், ஓம் சரணபவான் சொல்ல, ஓம் நமோ நாராயணன் சொல்ல முடியாதுங்கிறார். சிவசிவ என்கிற தீவினையாளர், முன் பிறப்பில் தீமை செய்தோம்னாக்கா இந்த நல்ல தெய்வ நாமத்தை உச்சரிக்க முடியாதுங்கிறார். சிவசிவையினர் என்கிற தீவினையாளர், சிவசிவையினர் தீவினை மாணும். நம்ம முன்பிறப்பு நல்ல செய்யணும்னாக்கா ஏதாவது ஒரு நாமத்தை உச்சரிச்சுட்டு இருப்போம், சிவசிவன் சொல்லணும்னாக்கா முன்பிறப்பில் செய்த பாவம்லாம் அதோடு தீர்ந்துட்டுதுங்கிறார். சிவசிவ என்ன தேவரும் அவர், அந்த சிவசிவன் சொல்லிட்டோம்னாக்கா நம்ம தேவரை ஆயிட்டோங்கிறார். அடுத்ததுங்க, சிவசிவ என்ன சிவகதி தானேங்கிறார். இந்த ரெண்டு கதி இருக்குதுங்க, ஒன்று அவகதிங்க, இன்னொன்று சிவகதிங்க. அவகதிங்கிறது நரகத்துக்கு யம தூதர்களால் கூட்டிட்டு போகக்கூடியது அப்படிங்கிறார். சிவகதிங்கிறது தேவலோகத்துக்கு புஷ்பமானத்தில் கூட்டிட்டு போகுங்கிற சொல்கிறாருங்க, கூட்டிட்டு போகணும் சொல்கிறாருங்க. இதை இப்படி சொன்னாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக விளக்கமாக புரியுங்க. காலையில் எழுந்தாக்கா நம்ம ஏதாவது ஒரு தெய்வ நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஓம் சிவாய நம மூல மந்திரம், ஆதி மந்திரம், திருச்சிற்றம்பலம் ஒரு நாளைக்கு 21400 முறை சொன்னதாக அர்த்தங்க. ஒரு திருச்சிற்றம்பலம் சொன்னாக்கா 21400 முறை மூச்சு விடுறோம், மூச்சு மூச்சு சிவாய நம சொன்னதாக அர்த்தங்க. இரண்டு, நம்ம ராமான்னு சொல்லலாம், கிருஷ்ணான்னு சொல்லலாம், கோவிந்தான்னு சொல்லலாம், சரவணபவாயன்னு சொல்லலாம், ஓம் நமோ நாராயணன் சொல்லலாம், எல்லாமே ஒன்று தாங்க. தங்கம் ஒரே தங்கம் தான், இந்த உடம்புக்கு பல வகையில் அது இது விட்டுறோம், மோதிரமாக போடுவோம், ஒட்டி அது ஆரமாக போடுவோம், மற்றதெல்லாம் போடுவோம், அலங்கரிப்போம், ஆனால் அந்த உடம்புக்கு பல வகையில் அது அழகு ஊட்டுது. அதே போல் தெய்வங்கள் எல்லாம் ஒன்று தான், அதை நம்ம வந்து வழிபடுற முறை தான் வேறு. அதே போல் காலையில் எழுந்த உடனே ஏதாவது ஒரு தெய்வ நாமம், சிவாய நம, திருச்சிற்றம்பலம், ஓம் நமோ நாராயண நம, ராமா அப்படின்னு சொல்லிட்டு உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லணுங்க. எது இந்த நம்ம சொன்னது, நமக்கு பிடிச்ச தெய்வத்தோட பேரை சொல்லணும். இடையில நேரம் கிடைக்கும் பொழுதும் சொல்லணுங்க. அப்படி சொன்னோம்னாக்கா இந்த வாழ்நாளில் யமம் குறுக்க வரவே முடியாது, நீங்கள் சிவனுடைய அடியார்கள் ஆகிடுறீங்க, தெய்வத்தினுடைய அடியார்கள் ஆகிடுறீங்க. நன்றாக வாழ்ந்து முடித்த பின் அம்பிகை வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, யாரை காலையில் ஏஞ்சி உடனே சொல்கிறவங்க, படுக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறவங்க, நேரம் கிடைக்கும் சொல்கிறவங்க. அம்பிகை அந்திம காலத்தில் வந்து அவங்க மடியில் உட்கார வச்சு அந்த தேவலோகத்து கண்ணிகளை வந்து வெஞ்சாமரம் வீச வச்சு புஷ்பமானத்தை வர வச்சு நம்மளை தேவலோகத்துக்கு அனுப்புவாங்களாம். இது உண்மைங்க, இதை தான் திருமலை சொல்கிறார். புரியுதுங்களாப்ப, அதனால் நாமும் தெய்வ நாமாவை காலையில் எழுச்சோடணும், உறங்குவதற்கு முன்பும் நேரம் கிடைக்கலாம், சிவாயனமே சிவாயன ஆதி மந்திரம் மூல மந்திரத்தை உச்சரித்து இறைவனுடைய திருவடி செல்வோமாக. யமனுக்கேடும் கொடுக்க வேண்டாம், தேவலோகத்துக்கு புஷ்பம் செல்வோமாக. நன்றியுடன் ஆன்மீகம் அண்ணாதுரை, மீண்டும் சந்திப்போம், வணக்கம்.